எங்கள் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அண்ட் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவோட இமீடியட் நோட்டிஃபிகேஷனுக்கு இந்த பெல் ஐக்கான் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹை ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் டுடோஜோ ஸ்டான்லி. நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பியூர் ஜாவா ஸ்கிரிப்டில் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ஒரு குவிஸ் ப்ராஜெக்ட் ஒன்று ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம், சரிங்களா? இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ப்ராஜெக்ட் அப்படியே கம்ப்ளீட்டாக நம்ம PHPக்கு கன்வெர்ட் பண்ணலாம். PHP மீன்ஸ் என்னென்னா, இந்த குவஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இதில் பாருங்கள், இப்போ என்னோட ஸ்டைல்ஸ் என்னோட ஸ்கிரிப்ட் ஃபைல் எடுத்துக்கிறேன். இதில் இந்த குவஸ்டின்ஸ் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட்லேருந்து வராமல் நம்ம டைரெக்டாக எப்படி நம்ம நம்மளோட MySQLலேருந்து நம்ம கொண்டு வருது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம், சரிங்களா? இப்போ இங்கே பாருங்கள், இந்த ப்ராஜெக்டில் இருக்கிற இந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி நான் யூஸ் பண்ணுறது வேம் சர்வர். ஸோ சி ட்ரைவில் வேம்பில் WWW குவிஸ் அப்படின்ற இந்த ஃபோல்டருக்குள்ளே நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா? இப்போ இதில் பாருங்கள், உள்ளே நான் பேஸ்ட் பண்ணியாச்சு. இதில் நான் இண்டெக்ஸ் ஃபைலில் நான் என்ன பண்ணுறேன்னா, HTMLக்கு பதிலாக PHPயாக நான் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா? இப்போ இதில் வந்து பாருங்கள், PHPயை கன்வெர்ட் பண்ணியாச்சு. என்னோட ஸ்டைல் ஷீட்டையும், சாரி ஸ்கிரிப்ட் ஷீட்டையும், என்னோட PHP ஷீட்டையும் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா? இப்போ இதில் இந்த குவஸ்டின் நமக்கு இப்போ தேவையில்லை. என்ன ரீசன்னா, இப்போ நான் வந்து டேட்டா பேஸ்லேருந்து அந்த குவஸ்டின்ஸை கொண்டு வர போகிறேன், ஓகேங்களா? இப்போ இதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, என்னோடய ப்ரௌசர் நான் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ப்ரௌசரில் பாருங்கள், நான் ப்ரீவியஸாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு குவிஸ் அப்படின்ற ஒரு டேட்டா பேஸ் ஒன்று நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் பாருங்கள், PHP மை அட்மின், யூசர் நேம் ரூட்டு, பாஸ்வேர்டு எதுவும் கிடையாது. இன்கேஸ் இந்த இப்போ நீங்கள் ஜாவா ஸ்கிரிப்ட் தான் படிச்சுட்ருக்கீங்க, PHP பற்றி நாலேஜ் இல்லை அப்படின்னா என்னோடய PHP சேனலை பாருங்கள், சாரி PHP வீடியோவை பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும், ஓகேங்களா? இப்போ இதில் பாருங்கள், இந்த குவிஸ் அப்படின்ற இந்த டேட்டா பேஸை கிளிக் பண்ணுறேன். அதில் குவஸ்டின்ஸ் அப்படின்ற இந்த டேபிள், இதில் பாருங்கள், QTID, QUE, ஆப்ஷன் 1, ஆப்ஷன் 2, ஆப்ஷன் 3, ஆன்சர். ஸோ இந்த 6 ஆப்ஷன், 6 காலம்ஸ் நான் யூஸ் பண்ணுறேன். இந்த காலம்ஸ் வந்து குவிஸ் அப்படின்ற இந்த டேபிளில் இருக்குது. இதை நான் வந்து அதுக்குள்ளே இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறேன், ஓகேங்களா? இப்போ இதில் பாருங்கள், ஸோ நான் என்னோட இண்டெக்ஸ் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். இதில் என்னோடய டேட்டா பேஸ் கனெக்ஷனை ஃபஸ்ட்டு நான் கொண்டு வந்துடுறேன் இதில், ஓகேங்களா? இங்கே பாருங்கள், $con equal to new MySQLi open bracket லோக்கல் ஹோஸ்ட், யூசர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ரூட், அண்ட் தென் பாஸ்வேர்டு வந்து எதுவுமே கிடையாது. என் டேட்டா பேஸ் நேம் வந்து பார்த்தீங்கன்னா குவிஸ், நான் கரெக்டாக கொடுத்துட்டேன். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குவெரி ஒன்று க்ரியேட் பண்ணலாம், செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் நேம். என்னோடய டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா குவிஸ், சாரி குவஸ்டின்ஸ், ஓகேங்களா? இதை நான் சேவ் பண்ணிட்டேன். ஒரு அரே வேரியபிள் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன், QUE ஈக்குவல் டு அரே. அண்ட் தென் இதை நான் ஒரு ஆப்ஜெக்ட் கனெக்ஷன் ஆப்ஜெக்டில் குவெரின்ற இன்பில் ஃபங்க்ஷன் மூலயமா QUERY இந்த குவெரியை ரன் பண்ணுறேன், ஓகேங்களா? இந்த குவெரியை நான் எக்ஸிக்யூட் பண்ணும்போது, இஃப் $RES ஆரோ ஆப்ரேட்டர் நம் அண்டர்ஸ்கோர் ரோஸ் கிரேட்டர் தேன் ஜீரோவாக இருந்தால் அப்படின்னா என்னென்னா, குவஸ்டின்ஸ் இருந்ததுன்னா அந்த குவஸ்டின்ஸை ஒவ்வொரு குவஸ்டின்ஸாக நான் வைல் லூப்லேருந்து ஃபெச் பண்ணி எடுக்கிறேன். அதுக்கு ஒரு வேரியபிள் ஒன்று வச்சுக்கிறேன், $ரோ ஈக்குவல் டு $RES ஆரோ ஆப்ரேட்டர் ஃபெச் அண்டர்ஸ்கோர் ASSOC, ஓகேங்களா? இப்போ நான் வைல் லூப்பில் நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த குவஸ்டினை டைரெக்டாக நான் கால் பண்ணுறேன், குவஸ்டின் அரே வேரியபிளை கால் பண்ணிக்கிறேன். அதில் இந்த ஒவ்வொரு ரோ ஒவ்வொரு குவஸ்டின்ஸாக எடுத்துகிட்டு வந்து டேட்டா பேஸ்லேருந்து எடுத்துகிட்டு வந்து நான் இதுக்குள்ளே அசைன் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா? இதை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாங்களா? இப்போ இதில் பாருங்கள், இந்த ஸ்கிரிப்ட் டேக் எனக்கு இங்கே ரன் ஆகிட்டு இருக்கு. இந்த ஸ்கிரிப்ட் டேக் இதை நான் வந்து இப்போதைக்கு நான் வந்து இங்கேருந்து நான் கட் பண்ணிடுறேன், ஓகேங்களா? இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு லைன் பேஸ் பண்ண போகிறேன். இப்போ இந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா, இது ஆக்சுவலி இந்த QUE அப்படின்ற இந்த வேல்யூவை நம்ம வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். நான் ஒரு ப்ரீ டேக் ஒன்று போடுறேன், எக்கோ. இது வந்து பார்த்தீங்கன்னா குவஸ்டின் வந்து அரே வேரியபிள்னால நம்ம பிரிண்ட் _R அப்படிங்கிறத போடலாம், ஓகேங்களா? $QUE இதை சேவ் பண்ணிக்கிறேன். அவுட்புட்டில் போய் நான் ரெஃப்ரெஷ் பண்ண போகிறேன் என் ப்ராஜெக்டில். இங்கே பாருங்கள், ப்ராஜெக்ட் லோட் ஆகிடுச்சு. அரே ஆஃப் 0லேருந்து பார்த்தீங்கன்னா எனக்கு குவஸ்டின் ஃபஸ்ட் குவஸ்டின் வந்துருச்சு, செகண்ட் குவஸ்டின்ஸ், அந்த மாதிரி எல்லா குவஸ்டின்ஸும் எனக்கு இங்கே டிஸ்பிளே ஆகிடுச்சு, சரிங்களா? இப்போ இதை நான் வந்து JSONக்கு கன்வெர்ட் பண்ண போகிறேன், ஓகேங்களா? இப்போ இங்கே பாருங்கள், எக்கோ ஜேசன். ஜேசன் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் நோட்டேஷன் சொல்லுவாங்க, ஓகேங்களா? JSON_encode போட்டு
இந்த அரேவை நான் இதுக்குள்ளே பாஸ் பண்ணிடுறேன். ஓகேங்களா, இதை சேவ் பண்ணுங்கள், ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்களா, எனக்கு ஜேசன் ஃபார்மெட்டில் எனக்கு கரெக்டாக வந்துருச்சு. இப்போ எனக்கு இந்த ஃபார்மெட் எனக்கு தேவையில்லை, இதை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ இதை நான் போர்டுக்குள்ளே போடலை, இதை நான் கட் பண்ணி நான் பாட்டம் ஆஃப் த பேஜில் நான் போட போகிறேன். ஓகேங்களா, இங்கே பாருங்கள், என்னோடய ஸ்கிரிப்ட் டேக் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஸ்கிரிப்ட் டேக்குள்ளே இந்த இந்த ஒர்க்கை நான் பண்ணிக்கிறேன். சரிங்களா, இப்போ அடுத்தது என்ன பண்ணுறேன்னா, என்னோடய மெயின் ஸ்கிரிப்டை நான் கால் பண்ணுறேன். சரிங்களா, இதில் எஸ்ஆர்சி ஈக்குவல் டு ஸ்கிரிப்ட் டாட் ஜிஎஸ். இதை நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம குவிஸ்க்காக ரெடி பண்ண அந்த குவஸ்டின்ஸ், சாரி அந்த கோடிங், ஓகேங்களா, அந்த கோடிங் நான் இதுக்குள்ளே கொண்டு வந்து லிங்க் பண்ணிக்கிட்டேன். இப்போ இது பாருங்கள், இது வந்து வேரியபிளாக நம்ம கன்வெர்ட் பண்ணணும், இது வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் வேரியபிளாக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இதுக்காக என்ன பண்ணுறேன்னு பாருங்கள், இது வந்து ஸ்ட்ரிங்காக இருக்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, வேர் ஈக்குவல் டு குவஸ்டின்ஸ் ஆஃப் டபுள் கொட்டேஷன் போட்டுக்கிட்டேன், கன்கார்டினேஷன் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் அந்த குவஸ்டின் வேரியபிளுக்கான டபுள் கொட்டேஷனை நான் க்ளோஸ் பண்ணிக்கிட்டேன், ஒரு செமிகோலன் போட்டுக்கிட்டேன். இதை சேவ் பண்ணிடுறேன். இந்த பிஹெச்பி டேக்கை நம்ம ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணிக்கணும். இங்கே பாருங்கள், நான் ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணிக்கிட்டேன். இங்கே வெளியே டபுள் கொட்டேஷன் போட்டதுனால உள்ளுக்குள்ளே நான் சிங்கிள் கொட்டேஷன் போட்டிருக்கேன், சாரி வெளியே சிங்கிள் கொட்டேஷன் போட்டதுனால உள்ளே டபுள் கொட்டேஷன் போட்டிருக்கேன். இதை நீங்கள் சேவ் பண்ணுங்கள், அவுட்புட்டில் நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். இது நீங்கள் இன்ஸ்பெக்ட் எலமெண்ட் கொடுத்து நீங்கள் பார்க்கும்போது உங்கள் பாடியில் பாருங்கள், ஸ்கிரிப்ட் டேக்கில் அந்த குவஸ்டின் வந்து உங்களுக்கு வந்திருக்கும். பார்த்தீங்களா, இது டேட்டா பேஸ் வந்து எடுத்துகிட்டு வந்து எனக்கு ஒரு ஸ்கிரிப்ட் வேரியபிளாக எனக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருச்சு. சரிங்களா, அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலான்னா, நம்மளோட டிஸ்பிளே குவஸ்டின் அப்படின்ற அந்த ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணலாம். ஓகேங்களா, இப்போ இங்கே பாருங்கள், இந்த டிஸ்பிளே குவஸ்டின் அப்படின்ற இந்த ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணுறேன். இந்த ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, நான் கீழே தனியாக கால் பண்ணிக்கிறேன், ஸ்கிரிப்ட் டேக்கில் போட்டு. ஓகேங்களா, இந்த ஃபங்க்ஷனை ஒன்ஸ் ஒரே ஒரு தடவை மட்டும் நான் கால் பண்ணிக்கிறேன். இப்போ அவுட்புட்டில் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், பாருங்கள் எனக்கு ஒரு எரர் வரும். என்ன எரர்னா, சின்டெக்ஸ் எரர் வந்து இப்போ தான் 13th லைனில் எனக்கு இங்கே வந்திருக்கு. ஓகேங்களா, இப்போ இங்கே இருக்கிற குவஸ்டின்ஸை வந்து அதால் ஃபிச் பண்ணி எடுத்துக்க முடியல. ஓகேங்களா, ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இந்த சின்டெக்ஸ் எரர் வந்து எதனால் வருதுன்னா, இது வந்து ஜேசன் ஆப்ஜெக்டாக இருக்குது. நாம் வந்து பார்த்திங்கன்னா, இது டிஃபால்ட்டாக பிஹெச்பி சாரி ஜாவா ஸ்கிரிப்ட் அரேவாக வச்சு தான் நம்ம ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். ஓகேங்களா, இப்போ இதை நான் என்ன பண்ண போகிறேன்னு பாருங்கள், இப்போ என்னோடய ஸ்கிரிப்ட் டேக் இருக்குது பார்த்தீங்களா, என்னோடய ஸ்கிரிப்ட் டேக் நான் எடுத்துக்கிறேன். இந்த ஸ்கிரிப்ட் டேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா, எங்கே நம்ம குவஸ்டின்ஸ் நம்ம கெட் பண்ணியிருக்கோமோ, இப்போ இங்கே பார்த்தீங்களா, இந்த இடத்துல குவஸ்டின்ஸ் நான் கெட் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல ஜீரோ போடாதீங்க, அதோட ஆப்ஜெக்ட் நேம் போடுங்க. ஓகேங்களா, ஆப்ஜெக்ட் நேம் அப்படின்னா என்னென்னா, இப்போ நீங்கள் அந்த குவஸ்டின் டிஸ்பிளே பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நேமில் டிஸ்பிளே பண்ணியிருப்பீங்க ஜேசனில், QUE. ஸோ அந்த QUE அப்படிங்கிறது இதில் போட்டுக்கோங்க. ஆப்ஷன் ஒன்னால் நான் என்ன பண்ணுறேன்னா, .O1 அப்படிங்கிறத போட்டுக்கிறேன். அதே மாதிரி .O2 அப்படிங்கிறத நான் இங்கே போட்டுக்கிறேன், .O2, .O3. ஃபைனலாக ஆப்ஷன்ஸை செக் பண்ணுறது, ஆன்சரை செக் பண்ணுறதுக்காக .ANS அப்படின்றத நான் கொடுத்துக்கிட்டேன். சரிங்களா, இதை சேவ் பண்ணிவிட்டேன், அவுட்புட்டில் நான் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டேன். இன்ஸ்பெக்ட் எலமெண்ட் போங்க, கன்சோலில் போங்க, பார்த்தீங்கன்னா சேம் இந்த 13th லைனில் உங்களுக்கு ஒரு எரர் வந்துட்டுருக்கு. குவஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாட் டிஃபைன் அப்படிங்கிறது ஸ்கிரிப்ட் டேக்கில் உங்களுக்கு காட்டிகிட்ருக்கு. ஓகேங்களா, குவிஸ் HTML பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பாருங்கள் 13th லைனில் எரர் காட்டிகிட்ருக்கு. 13th லைன் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13th லைனில் உங்களுக்கு இந்த குவெரி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு போட்டிருக்கோம். ஓ சாரி, இங்கே பாருங்கள், இந்த ஜேசன் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் கொட்டேஷன் நம்ம போட தேவையில்லை. ஸோ இந்த கொட்டேஷன் மட்டும் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகேங்களா, இதை நான் சேவ் பண்ணுறேன். இப்போ அவுட்புட்டில் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், பார்த்தீங்களா, எனக்கு இந்த இது ஆட்டோமேட்டிக்காக போயிடுச்சு, எரர் போயிடுச்சு. இங்கே பாருங்கள், எனக்கு இந்த கேப் வரல பாருங்கள். இந்த கேப் வந்து நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆப்ஷன்ஸ்க்கு அப்புறம் வர இதுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் விடுங்க, கொஞ்சம் கேப் உங்களுக்கு நீட்டாக வந்துடும். சரிங்களா, இதை சேவ் பண்ணுறேன், ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். பாருங்கள், எனக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் குவஸ்டின்ஸ் 6, என் டேட்டா பேஸில் பார்த்தீங்கன்னா 6 குவஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ 6 குவஸ்டின் எனக்கு இங்கே வந்திருக்கு. இன்கேஸ் நான் வந்து இங்கே 6க்கு பதிலாக இன்னொரு குவஸ்டின் ஆட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே பாருங்கள், டேட்டா பேஸில் நான் இன்னொரு குவஸ்டின் ஆட் பண்ணுறேன், 25 + 25. ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 50, 55, 88, ஆப்ஷன் ஏ ஆன்சர். ஸோ இதை நான் வந்து இன்சர்ட் பண்ணிட்டேன். ஓகேங்களா, இப்போ பாருங்கள், இப்போ டேட்டா பேஸில் 7 கொஷின் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இப்போ நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள், 7 கொஷின் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். சரிங்களா, இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டேன் கம்ப்ளீட்டாக. ஃபஸ்ட் கொஷின் வந்து ஆன்சர் பண்ணுறேன், செகண்ட் கொஷனுக்கு ஆன்சர் பண்ணுறேன், 3rd, 4th, 5th, 6th,
செவன்த்து பார்த்தீங்கன்னா செவன் கொஷனில் டூ கொஷின்ஸ் நான் கரெக்டாக பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி டிஸ்பிளே ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக நான் என்ன பண்ணிட்டேன்னா, ஜேசன் கான்செப்ட் மூலிமா பிஹெச்பியில் டேட்டா பேஸ்லேருந்து நம்ம வேல்யூஸை எடுத்துகிட்டு வந்து ஒரு கியூயூஇ அப்படின்ற இந்த அரேயில் நான் ஸ்டோர் பண்ணிவிட்டு அந்த அரேவை நான் என்ன பண்ணுறேன்னா ஜேசன் என்கோட் மூலிமா ஜேசன் ஆப்ஜெக்டாக நான் கன்வெர்ட் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா? அப்புறமேட்டு நான் என்ன பண்ணேன்னா, இங்கே நீங்கள் அரே யூஸ் பண்ணி ஃபெச் பண்ணி எடுத்த வேல்யூஸ் எல்லாத்தையுமே ஆப்ஜெக்டாக நான் இங்கே ஃபெச் பண்ணிட்டேன். பொசிஷன் ஜீரோவாக இருக்கும்போது ஜீரோவில் இருக்க கொஸ்டின் என்ன, ஆப்ஷன் என்ன, அதோட ஆன்சர்ஸ் என்னங்கிறதையும் நான் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். சரிங்களா? இதில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, குவெரியில் இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணலாம். என்னன்னா இங்கே பாருங்க, ஆர்டர் பை ரேண்டுன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு MySQLல. சரிங்களா? இதை போட்டு நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா ஒவ்வொரு டைமும் ஏழு கொஸ்டின் உங்களுக்கு ரெஃப்ரெஷ் ஆகி வரும். இப்போ ஃபஸ்ட் டைம் லோட் ஆகும்போது பாருங்கள், எனக்கு ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜோட கொஸ்டின் வருது. மறுபடியும் இந்த கொஸ்டின் லோட் ஆகும்போது ஷஃபில் ஆகிடும். பார்த்தீங்கன்னா நீங்கள் லேண்டில் வந்து ஏதோ ஒரு காலேஜஸ்லேயோ ஸ்கூல்லையோ இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணும்போது ஒவ்வொருத்தரும் லாகின் பண்ணும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கொஸ்டின்ஸ் இருக்கும். ஆக்சுவலி அந்த ஏழு கொஸ்டின்ஸ் தான் இருக்குது. இந்த ரேண்டுன்ற ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும், உங்களுக்கு ஷஃபில் பண்ணிக்கிட்டே இருக்கும் அந்த கொஸ்டினை. அப்போ அந்த அரேயோட வேல்யூ வந்து உங்களுக்கு பாருங்க ஷஃபில் ஆகிக்கிட்டே இருக்கும். இப்போ இதில் பாருங்க நான் என்ன பண்றேன்னா, இந்த இடத்துல உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க, கன்சோல் டாட் லாக்ல நீங்க பிரிண்ட் பண்ணாவே உங்களுக்கு அது ஈஸியா தெரியும். உங்களுக்கு அது இப்போ பாத்தீங்கன்னா நான் இந்த ஸ்கிரிப்ட் டாக்ல வந்து பாத்தீங்கன்னா கன்சோல் டாட் லாக் போடுறேன். கன்சோல் டாட் லாக் இதில் குவெஸ்டின்ஸ் அப்படின்ற இந்த வேரியபிளை நான் பிரிண்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஒவ்வொரு டைமும் அறையில் இருக்க குவெஸ்டின்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ஷஃபிளாகி உங்களுக்கு பிரிண்ட் ஆகிருக்கும். இங்கே பாருங்கள், கன்சோலில் போனீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இதில் பார்த்தீங்களா, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்டில் செவன்த் கொஸ்டின் இருக்குது பாருங்கள். மறுபடியும் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன் பாருங்கள் பாருங்கள், அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்டில் பாருங்கள் தேர்ட் கொஸ்டின். நீங்கள் ஒவ்வொரு டைமும் நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ண அதே கொஸ்டின்ஸ் மாறி உங்களுக்கு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்ருக்கும். அப்போ இந்த ஆப்ஜெக்டில் பாருங்கள் ஃபஸ்ட்டு இப்போ ஜீரோ இண்டெக்ஸில் செவன்த் கொஸ்டின், ஃபிஃப்த் இண்டெக்ஸில் பாருங்கள் ஃபிஃப்த் கொஸ்டின், ஃபோர்த் இண்டெக்ஸில் சிக்ஸ்த் கொஸ்டின், இந்த மாதிரி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்துக்கிட்டு இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த சீரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு விஷயமும் பண்ணலாம். என்னென்னா ரேண்டம் கூட லிமிட் பண்ணலாம். இன்கேஸ் டேட்டா பேஸில் ஒரு 100 கொஸ்டின் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு 100 கொஸ்டினில் எனக்கு 5 கொஸ்டின் தான் டிஸ்பிளே ஆகணும். இல்லை இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ 6 கொஸ்டின் இருக்குங்களா, நான் ஒரு 3 கொஸ்டின் தான் இதாகணும்னா லிமிட் 0.3 அப்படிங்கிறத கொடுங்க. 0.3 கொடுக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா டேட்டா பேஸ்லேருந்து 3 கொஸ்டின் தான் உங்களுக்கு எடுத்துகிட்டு வரும். அந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை கொஸ்டின்ஸ் வேணுமோ, இப்போ இங்கே பார்த்தீங்களா நான் கன்சோலில் போகிறேன், எனக்கு 3 கொஸ்டின்ஸ் எடுத்துருக்கு, 6, 4, 7 இந்த 3 கொஸ்டின் எடுத்து வந்திருக்கு. மறுபடியும் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன் பாருங்கள், எனக்கு அடுத்த கொஸ்டின் கொண்டு வரும் பாருங்களேன், 3, 5, 6 அந்த மாதிரி. இப்போ யார் லாகின் பண்ணி எக்ஸாம் எழுதினாலும் அந்த 3 கொஷின்ஸ் தான் வரும். அந்த 3 கொஷின் ஷஃபிளாகி அந்த 7 கொஷின்லேருந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த வீடியோவில் பாருங்கள் ரொம்ப சிம்பிளாக பிஹெச்பி எப்படி நம்ம கனெக்ட் பண்ணி டேட்டா பேஸ்லேருந்து கொஷின்ஸ் எடுத்துகிட்டு வந்து நம்ம ஜாவா ஸ்கிரிப்டில் நம்ம வேலிடேஷன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். ஓகேங்களா? இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இன்கேஸ் இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.